हाय फ्रेंड्स वेलकम टू श्री स्क्रिप्ट चैनल नम्बर नाइन्थ हिस्ट्री ला फोर्थ लेसनोड बुक बैक आंसर वंदु पाकलां फोर्थ लेसन वंदु अरिवु मलर्चियुम समूह अरसियल माट्रंगलुम सो इंद लेसनोड बुक बैक आंसर पाकलां वांग சரியான விடையை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கியவர் ஆன்சர் புத்தர் செகண்ட் குவெஸ்டின் மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் ஆன்சர் பிம்பிசாரர் தேர்ட் குவெஸ்டின் வடக்கில் காபுல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநில அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் மகாஜனபதங்கள் ஃபோர்த் குவஸ்டின் மும்மணிகள் என்ற மூன்று கொள்கைகளை போதித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மகாவீரர் ஃபிஃப்த் குவஸ்டின் மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் ஆன்சர் மெகஸ்தனீஸ் சிக்ஸ்த் குவஸ்டின் மகத அரசர்களின் கீழ் இருந்த மகாமாத்ரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று வந்து தவறான கூற்று செகண்ட் இது பாருங்கள் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் கூற்று வந்து சரியான கூற்று தேர்டு ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசை உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறானது ஃபோர்த்து மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிரமான ஆதரவாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறானது ஸோ ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆன்சர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது ஆ ஆ ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நிரப்புக ஃபர்ஸ்ட் குவஸ்டின் வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஜென்ட் அவெஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ட் அவெஸ்தா அவெஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் குவஸ்டின் கங்கை சமவெளியில் டேஸ் வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கங்கை சமவெளியில் இரும்பு கலப்பை வேளாண்மைக்கு ஓகேங்களா ஆன்சர் வந்து இரும்பு கலப்பை தேர்ட் குவஸ்டின் டேஸ் தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் சமணர்கள் நம்புகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து மகாவீரர் ஃபோர்த் குவஸ்டின் புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்றும் டேஸில் உள்ளது ஆன்சர் புத்த கயா அந்த கோயில் வந்து இன்னும் வந்து புத்த கயாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த் குவஸ்டின் மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றி அறிந்து கொள்ள டேஸ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து அசோகரின் சரியான கூற்றை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் சரியான கூற்றுன்றது கடைசி ஆன்சர் இஎன்னா ஓகேங்களா இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி கோசலம் மகதம் ஆகியவை வலிமைப்படுத்தவையாக இருந்தன இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா செகண்ட் இதில் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றது வந்து ஆ நெடிலா ஓகேங்களா பாருங்கள் நான் ஆன்சரை மட்டும் சொல்கிறேன் நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார் அது மட்டும்தான் இதில் கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இஎன் ஆன்சரும் செகண்டை பொறுத்த வரைக்கும் நெடிலா அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக என் வழி பாதை தூய மனநிலையை அடைவதற்கான பாதை பாகுபலி மிக உயரமான சமணச்சிலை வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு அரசியல் அறநெறிகளின் சட்டத்தொகுப்பு ஜென்ட் அவெஸ்தா சட்டங்களும் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம் ரிஷபா முதல் தீர்த்தங்கரர் ஓகேங்களா ஸோ இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு ஃபோர்த் லெசனோடது ஸோ அடுத்ததில் வந்து நம்ம ஃபிஃப்த் லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஃபிஃப்த்து பாருங்கள் ஃபிஃப்த்து என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வியல் உலகம் ஸோ இதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏதென்ஸ் செகண்ட் குவஸ்டின் கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஹெலனியர்கள் தேர்ட் குவஸ்டின் ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவர் ஆன்சர் வந்து
லியூ பங் லியூ பங் அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். ஃபோர்த்து கொஸ்டின், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து போண்டியஸ் பிலாத்து, அவர் தான் வந்து கரெக்டானவர். ஓகேங்களா. ஃபிஃப்த்து கொஸ்டின், பெலப்போனிஷிய போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவர்களுக்கிடையே நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெலப்போனேஷிய போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவர்களுக்கு இடையே நடைபெற்றது. ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள் அவங்களுக்கு இடையில வந்து நடந்திருக்கும். நிரப்புக, கிரேக்கர்கள் டேஸ் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தன. ஆன்சர் மராத்தான். செகண்ட் கொஸ்டின், ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர். ஆன்சர் கிராக்கஸ் சகோதரர்கள், அவங்க தான் வந்து ஆதரவாக இருந்திருப்பாங்க. கிராக்கஸ் சகோதரர்கள். தேர்ட், டேஸ் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. ஆன்சர் ஹான் ஹான். ஃபோர்த்து கொஸ்டின், டேஸ் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து புனித சோபியா ஆலயம், புனித சோபியா ஆலயம். ஓகேங்களா, புனித சோபியா ஆலயம். ஃபிஃப்த்து கொஸ்டின், டேஸ் மற்றும் டேஸ் ரோம நீதிபதிகள் ஆவர். ஆன்சர் வந்து மாரியஸ் சுல்லா, மாரியஸ் சுல்லா, இவங்க தான் வந்து ரோம நீதிபதி. அடுத்து வந்து சரியான குற்றை தேர்வு செய்க. சரியான குற்றம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இஎன்ஆ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, எதுனா ஃபோர்த்து நாலு குற்றம் இருக்குது, அதில் நாலாவது மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது. பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது, அது மட்டும்தான் வந்து கரெக்டான குற்று. ஆன்சர் வந்து இஎன்ஆ, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினில் சரியான ஆன்சர்ன்றது ரெண்டு மட்டும் சரி. ஓகேங்களா, ரெண்டு மட்டும் சரி. ஆவண்ணா, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மூணாவதுல வந்து கரெக்டான ஆன்சர்ன்றது மூணு மட்டும்தான், மூணாவதுல மூணு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் ஆப்ஷனில் பாருங்கள், ஈ நெடிலி, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. ஸோ இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் நாலாவது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நாலாவது பாருங்கள், கரெக்டான ஆன்சர் மட்டும் பாருங்கள். வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்த்து, இந்த இதுக்கு வந்து ஃபோர்த்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெடிலி இஎன்ஆ, இஎன்ஆ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த்து பாருங்கள், ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றது மூணு மட்டும் சரி. இனா இதான் வந்து கரெக்டான ஆன்சர், மூணு மட்டும் சரி. ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடமாகும், அது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இந்த லெசன் ஃபுல்லாமே வந்து கரெக்டான கூற்று வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பொறுத்துக்க பாருங்கள், அக்ரோபோலிஸ் பாதுகாக்கப்பட்ட நகரம், பிளாட்டோ தத்துவஞானி, மாரியஸ் கான்சல், ஜிஎஸ் ஏதென்ஸ், எபிக்யூரஸ் பொருள் முதல்வாதி. ஓகேங்களா, சொல்லதான் இதோடது முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்ததில் வந்து அடுத்த லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த்து லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து சிக்ஸ்த்து லெசன் பாருங்கள், சிக்ஸ்த்து லெசன் வந்து இடைக்காலம். ஸோ இதோட புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம் வாங்க. சிக்ஸ்த்து லெசனோட சரியான விடையை தேர்ந்தெடு. டேஷ் ஜப்பானின் பூர்வீக மதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஷின்டோ. செகண்ட் கொஸ்டின், டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும். ஆன்சர் வந்து டைம்யாஸ். ஓகேங்களா. தேர்ட் கொஸ்டின், ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி. ஆன்சர் தாரிக். ஃபோர்த்து கொஸ்டின், ஹருன் அல் ரசித் என்பவரின் டேஸின் திறமையான அரசர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அப்பா சித்து வம்சம், அதோட திறமையான அரசர் தான் வந்து ஹருன் அல் ரசித். ஃபிஃப்த்து கொஸ்டின், நிலப்பிரபுத்துவம் டேஸ் மையமாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அண்டி இருத்தலை மையமாக கொண்டது. நிரப்புக, டேஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வீக குடிகள் ஆவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஐஎன்எஸ். செகண்ட் கொஸ்டின், டேஸ் என்பது ஜப்பானின் முந்தைய பெயர் ஆகும். ஆன்சர் யமட்டோ. தேர்ட் கொஸ்டின், டேஸ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மதினாட் உன் நபி, மதினாட்
உன் உன் நபி அதான் வந்து மெதினாவோட முந்தைய பெயர். ஃபோர்த் கொஸ்டின், வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஸ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தன. ஆன்சர் வந்து நாடோடி பழங்குடியினர். ஃபிஃப்த் கொஸ்டின், உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் இரண்டாம் முகம்மது. ஆன்சர் இரண்டாம் முகம்மது. இதில் வந்து சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான கூற்று ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாலாவது கூற்று, நாலு மட்டும்தான் சரி. ஓகேங்களா, கடைசி ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். போப்பாண்டவர் கிரிகோரி நான்காம் ஹென்ரியை மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகச் செய்தார். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இ என்ன அதான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் நாலு அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இ குரில் இ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ரெண்டு மற்றும் நாலு சரியான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்க்கோ போலோவின் நன்மதிப்பை பெற்றது. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃபோர்த்து பாருங்கள். மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவின. ஸோ இந்த ரெண்டும் நாளும் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, தேர்டு கொஸ்டின் பாருங்கள். தேர்டை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆன்சர் தான் வந்து கரெக்டானது. இ நெடிலி அதுதான் கரெக்டான ஆன்சர். பாருங்கள் கரெக்டான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் தேர்டு கொஸ்டினுக்கு. ஓகேங்களா, அடுத்து கூற்று காரணம் பாருங்கள். பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கூற்று சரி, காரணம் தவறு. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். கூற்று, ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது. கூற்று சரி, காரணம் பாருங்கள். ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ அது வந்து கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, பொறுத்துக. சிகப்பு தலைப்பாகைகள் ஜூ யுவான்சங், செல்ஜுக் துருக்கியர்கள், மத்திய ஆசியா, முதல் சோகுனேட், காமகுரா, பாக்தாத், அரேபிய இரவுகளின் நகரம், கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்படல், இரண்டாம் முகமது. சிக்ஸ்த் லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவன்த் லெசன். செவன்த் லெசன் வந்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம் வாங்க. செவன்த் லெசனோட சரியான விடையை தேர்ந்தெடுக. ஃபஸ்ட் கொஸ்டின், விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம். ஆன்சர் தௌலதாபாத். செகண்ட் கொஸ்டின், சக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன. ஆன்சர் அவுரங்கசீப். தேர்ட் கொஸ்டின், டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. ஆன்சர் விஜயநகர். ஃபோர்த் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர். ஆன்சர் பாபர். அடுத்து நிரப்புக. இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர். ஆன்சர் வந்து வாஸ்கோடா காமா, அவர் தான் வந்திருப்பார். வாஸ்கோடா காமா. செகண்ட் கொஸ்டின், கிபி 1565 ஆண்டு தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஸ் என்ற போரில் தோற்கடித்தன. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தலைக்கோட்டை போரில் தோற்கடித்திருப்பாங்க. ஓகேங்களா, தலைக்கோட்டை போர். தேர்ட் கொஸ்டின், விஜயநகரம் ஒரு டேஸ் அரசாக உருவானது. ஆன்சர் வந்து இராணுவத்தன்மை அரசாக உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இராணுவத்தன்மை. ஓகேங்களா, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். நகரமயமாதலின் போக்கு டேஸ் காலத்தில் அதிகரித்தது. ஆன்சர் வந்து சோழர்கள், சோழர்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். ஆன்சர் சோழர்கள் காலம். அடுத்து பாருங்கள், சரியான குற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் குரில் ஆ, குரில் ஆ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வு. அது மட்டும்தான் கரெக்டானது. ஓகேங்களா, மற்ற மூணு கூற்றும் வந்து தவறானது. ஓகேங்களா, அடுத்து செகண்டு நமக்கு சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு. செகண்டு பாருங்கள், செகண்ட்லேயும் ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு. கரெக்டான கூற்று பாருங்கள், செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. அது மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா, அடுத்து தேர்டு இது பாருங்கள், தேர்டுலையும் ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான் சரியானது. சரியான கூற்று மட்டும் சொல்கிறேன்.
புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மூணுலேயுமே முதல் 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 கூற்று தான் வந்து கரெக்டான கூற்று. ஓகேங்களா, மிச்சம் எல்லாமே தவறானது. அடுத்த கூற்று காரணம் பாருங்கள். கூற்று, கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. கூற்று சரி. காரணம் பாருங்கள், இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. காரணமும் வந்து சரி. ஓகேங்களா, கூற்று சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குது. அதுதான் வந்து கரெக்டானது. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், பேரழகும் கலித்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. செகண்ட் கூற்று பாருங்கள், சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவமான நடராஜரின் பிரபஞ்ச நடனம். அது வந்து கரெக்டு. ஓகேங்களா. ஸோ கடைசி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒன்று தவறு, ரெண்டு சரி. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பொறுத்துக, போர்ச்சுகீசியர்கள் கோவா, தான்சேன், அக்பரின் அரச சபை, பட்டு வளர்ப்பு, வங்காளம், அங்கோர்வாட், கம்போடியா, மாவட்டம், கோட்டம். ஸோ இது இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் லெசனோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நவீன யுகத்தின் தொடக்கம், அதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவர்கள் யார் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பெட்ரார்க். செகண்ட் க்வெஸ்சன், ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர். ஆன்சர் ரஃபேல். தேர்ட் க்வெஸ்சன், ரபேல். தேர்ட் க்வெஸ்சன், வில்லியம் ஹார்வே டாஸை கண்டுபிடித்தார். ஆன்சர் வந்து ரத்தத்தின் சுழற்சி. ஃபோர்த் க்வெஸ்சன், 95 கொள்கைகளை எழுதியவர் யார். ஆன்சர் மார்ட்டின் லூதர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற டாஸ் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜான் கால்வின். சிக்ஸ்த் க்வெஸ்சன், பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார். ஆன்சர் லோபோ கோன்ஷாவல்ஸ். அவர் தான் வந்து கடந்திருப்பார். லோபோ கோன்ஷால்ஸ் அவர் தான் வந்து கடந்திருப்பார். ஓகேங்களா. செவன்த் க்வெஸ்சன், பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர். ஆன்சர் ஃபெர்டினாண்ட் மெக்கெல்லன். அவர் தான் வந்து பெயர் வச்சிருப்பார். எயித்து க்வெஸ்சன், அமெரிக்க கண்டம் டாஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டது. ஆன்சர் அமெரிக்கோ விஸ்புக்கி. அவர் தான் வந்து பெயர் வச்சிருப்பார். நைன்த் க்வெஸ்சன், கிழக்கிந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக இருந்தது. ஆன்சர் கோவா. டென்த் க்வெஸ்சன், கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் சக்கரவள்ளி கிழங்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கிபி 1453 கான்ஸ்டாண்டினோபிளை டாஸ் கைப்பற்றினர். ஆன்சர் வந்து உதுமானிய துருக்கியர். உதுமானிய துருக்கியர் அவங்க தான் கைப்பற்றியிருப்பாங்க. டாஸ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார். ஆன்சர் எராஸ்மஸ். எராஸ்மஸ். தேர்ட் க்வெஸ்சன், டாஸ் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோ. ஃபோர்த் க்வெஸ்சன், கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் டேஸ் ஆகும். ஆன்சர் எதிர்மத சீர்திருத்தம். எதிர்மத சீர்திருத்தம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். மூணு டேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேஸ் வந்து வங்கிகள், செகண்டுக்கு வந்து கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம், தேர்டு வந்து வர்த்தக வளர்ச்சி. ஃபஸ்ட்டு டேஸுக்கு வங்கிகள், செகண்ட் டேஸ் வந்து கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம், தேர்டு டேஸ் வந்து வர்த்தக வளர்ச்சி. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் கடைசி கூற்று தான் வந்து சரியான கூற்று. ஓகேங்களா. தேவாலயத்துக்கு கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. அது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளில் இருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக, நிலப்பிரபுத்துவம், சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை, மனிதாபிமானம், மனித கௌரவம், நீதி விசாரணை, மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை. ஃபோர்த்து மெர்கண்டலிசம், ஏகபோக வர்த்தகம், கொலம்பியா பரிமாற்றம்,
ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு. 9th லெசனோடது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 10th லெசனோட புக் பேக் ஆன்சர் 8th லெசனோடது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 9th லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? 9th சரியான விடை தேர்வு செய்ய பாருங்க. அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஜேம்ஸ் டவுன். ஜேம்ஸ் டவுன். செகண்ட் கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர், ஆன்சர் வந்து லஃபாயட். அவர் தான் வந்து போராடிப்பார். தேர்ட் கொஸ்டின், லஃபாயட், தாமஸ் ஜெபர்சன், ரப்பு ஆகியோர் டேஸ் எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம், அதை தான் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஃபோர்த் கொஸ்டின், டேஸில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது, ஆன்சர் வந்து சாரடோகா. ஃபிஃப்த் கொஸ்டின், பிரான்சில் அரசு சர்வாதிகாரத்தின் சின்னமாக இருந்தது, ஆன்சர் வந்து வெர்சேயில்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், ஆஸ்திரிய மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன, ஆன்சர் வால்மி. செவன்த் கொஸ்டின், கான்டிட் என்ற நூல் டேஸால் எழுதப்பட்டது, ஆன்சர் வால்டேர். எயித் கொஸ்டின், 16 லூயின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்கவைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதி டேஸ், ஆன்சர் ஜெரோன்டியர். நைன்த் கொஸ்டின், டேஸாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதிப்போர் முடிவுக்கு வந்தது, ஆன்சர் 1783. டென்த் கொஸ்டின், தாமஸ் பெயின் எழுதிய புகழ் வாய்ந்த நூல் டேஸ் ஆகும், ஆன்சர் இயல்பறிவு. அடுத்து நிரப்புக, 2 கண்டங்கள் மாநாட்டில் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர், ஆன்சர் பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின். செகண்ட் கொஸ்டின், பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு, ஆன்சர் 1775. தேர்ட் கொஸ்டின், செலவாணி சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வற்புறுத்தியது. ஃபோர்த் கொஸ்டின், பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர், ஆன்சர் மிரபு ஆவார். மிரபு. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் டேஸ் கில்லட்டினால் கொல்லப்பட்டார், கில்லட்டினால் கொல்லப்பட்டார். ஓகேங்களா? ஹோபாட. ஓகேங்களா? சிக்ஸ்த் கொஸ்டின், 16 லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்ற போது டேஸ் நகரின் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார், ஆன்சர் வெர்னே. சரியான குற்று மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? 1 மற்றும் 2 வந்து சரியானது. ஓகேங்களா? சரிப்பா, சாரி. ஃபஸ்ட்டுக்கு வந்து 1 மற்றும் 4 சரியானவை. ஓகேங்களா? எந்தது சரியான குற்று மட்டும் சொல்கிறேன். கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்ச்சுகீசியர் முன்னோடி, இது கரெக்டு. அடுத்து ஃபோர்த் பாருங்கள், ஆங்கிலேயர்கள் ஆம்ஸ்டர்டாமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தன, ஃபஸ்ட்டு குற்றும் 4வது குற்றும் மட்டும்தான் சரி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 1 மற்றும் 4 சரியானவை, இதுதான் கரெக்டானது. செகண்ட் கொஸ்டினுக்கு 1 மற்றும் 2 சரியானவை. ஓகேங்களா? அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராக அமைந்தது, இது கரெக்டான குற்று. ஆங்கிலேய படைகள் யார்க் டவுனில் வெற்றி பெற்றன, இந்த 1, 2 மட்டும் சரி, அவ்வளோதான். அடுத்து கூற்று காரணம் பாருங்கள், குற்று, ஆங்கிலேய பொருட்களை டாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தன, இது வந்து கூற்று வந்து சரி. ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார், இதுக்கு ஆன்சர் வந்து இ, குறில் இ. கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கூற்று பாருங்கள், கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி என்னும் இடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும் புரட்சி செய்தன, கூற்று சரி. காரணம் வந்து அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை, காரணம் வந்து தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. நெடில் இதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக பாருங்க, ஜான் வின்த்ராப் மாசசூசட்ஸ் டர்காட், பிரான்சின் நிதி அமைச்சர், சட்டத்தின் சாரம் மாண்டெஸ்கியூ, மேரி அண்டாய்னட், 16 லூயி, 7 ஆண்டு போர்,
இங்கிலாந்து மற்றும் ஃப்ரான்ஸ், அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 9th லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து முடிஞ்சு. ஸோ அடுத்து நம்ம 10th லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம். 10th வந்து தொழில் புரட்சி. ஸோ இதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின், நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ராபர்ட் புல்டன், அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். செகண்ட் கொஸ்டின், மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? ஆன்சர் குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலை. தேர்ட் கொஸ்டின், தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் எலியாஸ் ஹோவே, எலியாஸ் ஹோவே. ஃபோர்த் கொஸ்டின், நீராவி எந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? ஆன்சர் டி வெண்டல். ஃபிஃப்த் கொஸ்டின், சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆண்ட்ரூ ஜேக்சன். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ் காண்பனவற்றுள் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து உழைப்பாளர் தினம். செவன்த் கொஸ்டின், எங்கு ஜோல் வெரைம் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஜெர்மனி. எயித் கொஸ்டின், பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார்? ஆன்சர் அர்மான் பியூகார்ட். நைன்த் கொஸ்டின், எக் கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தெடுத்தது? ஆன்சர் பஞ்சு கடைசல் எந்திரம். டென்த் கொஸ்டின், கீழ்காணுமனவற்றுள் எது இரும்பை உருவாக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? சாரி, இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆன்சர் கரி. அடுத்து நிரப்புக. டாஸ் இங்கிலாந்தில் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது? ஆன்சர் வந்து சாசன இயக்கவாதிகள், சாசன இயக்கவாதிகள். செகண்ட் கொஸ்டின், டாஸ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கும் முறையை மாற்றி அமைத்தது? ஆன்சர் ஜான் லாவுடன் மெக் ஆடம், ஜான் லாவுடன் மெக் ஆடன் ஆடம். இதுதான் வந்து உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றி அமைச்சவர். ஓகேங்களா. அடுத்து, விரைவாகவும் குறைந்த செலவிலும் எக்கை உற்பத்தி செய்யும் முறையை டாஸ் கண்டுபிடித்தார்? ஆன்சர் வந்து ஹென்சி பெஷிமர், ஹென்சி பெஸிமர், ஹென்சி பெஸிமர். அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர்? ஆன்சர் காரல் மார்க்ஸ், காரல் மார்க்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டாஸாம் ஆண்டில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் டிசம்பர் 1835. சரியான கூற்று மட்டும் கேட்டிருக்காங்க. சரியான கூற்றுன்றது 1 மற்றும் 4. ஓகேங்களா, சரியான கூற்று மட்டும் சொல்கிறேன். இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொண்டன. இது வந்து சரியான கூற்று, முதல் கூற்று சரியான கூற்று. அடுத்து 4வது பாருங்கள், சுரங்கங்களில் இருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றி ஆக வேண்டும். இது சரியான கூற்று. ஸோ 1 மற்றும் 4 சரி, இதுக்கு தான் சரியான கூற்று. இது 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. செகண்டுக்கு 1 மட்டும் சரி, சரியான கூற்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி கொண்டன. அது மட்டும்தான் கரெக்டு, மிச்சம் 3 கூற்றும் தவறு. ஆன்சர் வந்து குரில்லா, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கூற்று பாருங்கள், விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர் உரிமை பெற்றிருந்தன, விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர் உரிமை பெற்றிருந்தன. கூற்று தவறு, பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன, காரணமும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே தவறு, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ஸ்லேட்டர் அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? கூற்று சரி, காரணம் அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின, அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. ஸோ கரெக்டானது வந்து கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். பொறுத்துக்க பாருங்கள், பென்ஸ் ஜெர்மனி, பாதுகாப்பு விளக்கு ஹம்பரி டேவி, 4 சக்கர வாகனம் லூயி ரெனால்ட், மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் அமெரிக்கா, நிலக்கரி வயல் லங்காஷியர், லங்காஷியர். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ 10th லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 11th லெசனோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. 11th லெசன் வந்து ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம், இதோட புக் பேக் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரான்சிஸ்
லைட் டேஷ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்? ஆன்சர் வந்து பினாங்கு தீவு. செகண்ட் கொஸ்டின், 1896 டேஷ் நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து 4 நாடுகள். தேர்டு கொஸ்டின், இந்தோ சீனாவில் டேஷ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். ஆன்சர் வந்து கொச்சின் சீனா. ஃபோர்த்து கொஸ்டின், டேஷ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் ஜோகன்ஸ் பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களும் குடியேற வழிவகுத்தது. ஆன்சர் வந்து பிரான்ஸ் வால். ஃபிஃப்த்து கொஸ்டின், இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர்? ஆன்சர் வந்து போர்ச்சுகீசியர். சிக்ஸ்த்து கொஸ்டின், ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஷ் கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். அடுத்து நிரப்புக. டேஷ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்வது என தீர்மானித்தது. ஆன்சர் வந்து பெர்லின் குடியேற்ற மாநாடு. பெர்லின் குடியேற்ற மாநாடு. செகண்ட் கொஸ்டின், வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தாரர்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் நிரந்தர நிலவரி திட்டம். தேர்ட் கொஸ்டின், ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது டேஷ் ஆகும். ஆன்சர் நிலவரி. ஃபோர்த் கொஸ்டின், தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஷ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தன. ஆன்சர் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார். அவங்க தான் வந்து வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய தொழிலில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு முதல் கூற்று ஒன்று மட்டும் சரி, அதுதான் கரெக்டான ஆன்சர். 19 நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சஹாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்க வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஹாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முதல் கூற்று மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. செகண்ட் இதில் வந்து மூணாவது மட்டும் சரி. ஓகேங்களா. மூணாவது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் குரிலி, அதுதான் கரெக்டான ஆன்சர். மூணாவது இது பாருங்கள், காங்கோ ஆற்றின் வடிநில தீர்த்தத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது. அது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து கூற்று பாருங்கள், சென்னை மாகாணத்தில் 1876-78 நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வளர்ச்சி நிலவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரி, காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம், அதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து நான் ஈ வந்து குறிச்சிருப்பேன், அது தப்பு. ஓகேங்களா. கீழே பாருங்கள், ஈ என்ன, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. கடைசி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று பெர்லின் மாநாடு 2 லியோஃபோல்ட்டை சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது. கூற்று சரி, காரணம் பெல்ஜியம் அரசர் 2 லியோஃபோல்ட் காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். முதல் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ பொறுத்துக்க பாருங்கள், லியோபோல்டு பெல்ஜியம், மெனிலிக் எத்தியோப்பியா, சிசல் ரோடஸ் கேப் காலனி, வங்காள பஞ்சம் 1770, போத்தை வியட்நாம். ஓகேங்களா. இதுதான் இது இது இந்த இது இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதோ இந்த லெசனோடைய 11th நைன்த்து சோசியல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன்ஸோட எல்லா புக் பேக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஜியாகிரஃபியோட எல்லா புக் பேக் ஆன்சரையும் வந்து பார்க்கலாம். எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.